வெல்கம் டு வாணி விட்டு சமையல். இன்னைக்கு இந்த மாங்காய் இருக்குல்லங்க, இந்த மாங்காய் வச்சு ஆவக்காய் பண்ண போறேங்க. ஆந்திரா ஸ்டைல் ஆவக்காய். இந்த ஆவக்காய் எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம். இதுக்கு வந்து அளவு வந்து நான் இதெல்லாம் முதல்ல இது உள்ள இருக்கிற கொட்டையோட அந்த முட்டை இருக்கு இல்லையா, அதையோட அப்படியே நறுக்கிக்கணுங்க. அந்த ஓடு இருந்தாதான் இந்த மாங்காய் வந்து சீக்கிரமா சாஃப்ட் ஆகாம நல்லா இருக்கும். அதனால இது ஓடோட கட் பண்ணிக்கணும். அது எப்படி கட் பண்ணிக்கணும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி மாங்காய் எல்லாம் இந்த மாதிரி வெட்டிட்டு வரணும். இந்த மாதிரி வெட்டி வெளியவே வெட்டி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளே வீட்டுல அருவாமனையில இந்த மாதிரி நல்லா வெட்டிட்டு ஈரம் இல்லாம நல்லா துணி வச்சு தொடச்சிடணும். அப்பதான் நல்லா இருக்கும் மாங்காய். இல்லைன்னா அந்த பால் எல்லாம் மாங்காய் கொட்டி இருக்கும், சீக்கிரமா பாலாயிடும். ஊறுகாய் நல்லா தொடச்சு எடுத்து வச்சுக்கிருக்கேன். இது எப்படி அளவு போட்டு போடணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல இதுக்கு வந்து நம்ம கலக்கிறது வந்து ஸ்டீல் பாத்திரமா இருக்கலாம், அப்புறமா எடுத்து வைக்கிறது தான் பிளாஸ்டிக் டப்பா, அப்படி இல்லைன்னா பீங்கான் ஜாடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல தான் எடுத்து வைக்கிறோம் நம்ம. நான் இன்னைக்கு காமிக்கிறது இதுல போட்டுட்டு பிளாஸ்டிக் டப்பால எடுத்து வைக்கிறேங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பால எடுத்து வைக்க போறேன். இதுக்கு அளவு வந்து நான் எப்படி போடுறேன்னா, இப்ப இந்த கப்புல மாங்காய் அளந்துக்க போறேன். எப்படி அளக்கிறேன்னு பாருங்க. நல்லா கோபுரமா அளந்துக்கோங்க. இந்த மாதிரி கோபுரமா அஞ்சு மாங்காய் அளக்க போறேன். எனக்கு டேபிள் மேல வச்சு உங்களை வீடியோ காமிக்கிறதுக்கு சரியா யாரும் இல்லைங்க, இது நானே எடுக்கிறதுனால இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். ரெண்டு இந்த மாதிரி மொத்தம் அஞ்சு மாங்காய் அளந்து போட்டுக்கணும். இது அஞ்சாவது கப்புங்க. அஞ்சு கப்பு மாங்காய் சேர்த்துட்டு மீதி இந்த அளவு இருக்கு, அதை அப்படியே சேர்த்துற போறேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து இந்த மாங்காவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து நான் அஞ்சு மாங்காய்க்கு அளவு சொல்றேங்க. அஞ்சு கப்பு மாங்காவுக்கு நான் அளவு சொல்ல போறேன். அதுக்கு மேல குறைவா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இல்ல நீங்க ஒரு டம்ளர்ல அளக்கலாம். கொஞ்சமா மாங்காய் எடுத்துட்டு ஒரு அஞ்சு மாங்காய் ஆறு மாங்காய் எடுத்து அதை டம்ளர்ல அளந்து போட்டு கூட நம்ம செய்யலாம். ஆனா எப்படி செய்யறது உங்களுக்கு அளவு மட்டும் காமிக்கிறேன். நான் இந்த மாங்காய் இந்த கப்புல மாங்காய் வளர்ந்துருக்கேன், அஞ்சு கப்பு இருக்கு. இதுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து 1¼ கப்பு எடுக்கணும். கடுகு தூள் அதாவது கடுகு வெயில வச்சு நல்லா காஞ்ச பிறகு மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அந்த தூள் வந்து 3/4 கப் வர அளவுக்கு எடுத்துக்க போறேன். அப்புறமா உப்பு கல்லுப்பு 1 கப் எடுக்கணும். வெந்தயம் வந்து பச்சையாவே அப்படியே அரைக்காம ஒரு 3 இல்ல 4 டீஸ்பூன் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து கடலெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஊறுகாவுக்கு. அந்த கடலெண்ணெய் 1½ கப் எடுக்கலாம். 2 கப் ஊத்தலாங்க, ஆனா 1½ கப் இப்ப சேர்த்துட்டு 1/2 கப் இது 3 நாள் கழிச்சு நல்லா ஊர்ன பிறகு மீதி 1/2 கப்ப சேர்த்து பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்ப முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், பேஷன் எடுத்துக்கிறேன். இதுல வந்து இந்த கப்புல மிளகாய் தூள் நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன், 1¼ கப் சொல்லியிருக்கேன். 1 கப் சேர்த்துட்டு இது 1¼ கப்புங்க. 1¼ கப்பு மிளகாய் தூள். அடுத்து வந்து கடுகு தூள். கடுகு தூள் வந்து 1¼ கப் சேர்க்க போறேன். அதாவது இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்குங்க, புளிப்பு ரொம்ப அதிகமா இருந்தா 1 கப் கடுகு தூள் சேர்க்கலாம். நான் 3/4 கப் சேர்க்க போறேன். அதுக்கடுத்து வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து 1 கப் உப்பு. உப்பு வந்து நான் மிக்சியில போட்டு கொஞ்சம் அரைச்சு வச்சிருக்கேங்க கல்லுப்பு.
அப்ப கொஞ்சம் நல்லா சீக்கிரமா சேரும் எல்லாமே மசாலா எல்லாம். உப்பு பாருங்க, ஒரு கப் உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வெந்தயம், வெந்தயம் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வெந்தயம் வந்து இல்ல 3 டீஸ்பூன் சேர்க்கலாம். அப்படியே ரா வெந்தயங்க அப்படியே சேர்க்கணும். 3 ஸ்பூன் போதும். இதுக்கு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்க்கலாம், நம்மளுக்கு அதான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலரு. அந்த அளவுக்கு போதும் மஞ்சத்தூள். பூண்டு வந்து ஒரு சின்ன கப்புக்கு உரிச்சு வச்சிருக்கேங்க. பூண்டு அளவு கிடையாது, நம்மளோட விருப்பம் எவ்வளவு அது சேர்க்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு இந்த கப்லயே காமிக்கிறேன். அது ஒரு 1/4 கப் இருக்குங்க உரிச்சு வச்சிருக்கேன். இதோட உரிக்காத பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு கூட ஒரு 10 இருக்கு, அதையும் சேர்க்கலாம், நல்லாதான் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு எண்ணெய் ஊத்தாம முதல்ல இது அப்படியே முதல்ல ஒரு வாட்டி கிளறிடணும். வெந்தயம் எல்லாமே சேர்த்துட்டு நான் ஒரு வாட்டி கிளறி விட்டுருக்கேங்க. இப்ப இதுலயே வந்து இந்த கப்லயே 1 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது நான் 1/2 கப் சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு. அந்த மீதி 1/2 கப் வந்து நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன், அது என்ன பண்ணணும் சொல்றேன். முதல்ல இந்த எண்ணெயோட இந்த மசாலாவை நல்லா கலந்துக்கலாம். 3 நாள் பொறுத்து நல்லா ஊறி இருக்கும் மாங்காய். அந்த டைம்ல பார்த்துட்டு நம்ம உப்பு தேவைப்பட்ட உப்பு அப்படி இல்லைன்னா எண்ணெய் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். 2 கப் கிட்ட கிட்ட பிடிக்குங்க, பயம் இல்ல, ஆனாலும் பார்த்து சேர்க்கலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்திருக்கேன். நான் சேர்த்தது நல்லெண்ணெய், வேண்டான்றவங்க கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து இந்த பவுல்ல முதல்ல ஒரு மாங்காய் வந்து 1 லேயர் மாங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நாள் பொறுத்து நம்ம பிளாஸ்டிக் டப்பால சேர்க்கலாம். வேண்டாங்க, நான் இப்பவே நான் டப்பால சேர்த்துறேன், நல்லமா இருக்கு, பாழாயிடும், ஸ்டீல் பாத்திரம் பாழாயிடும். ஒரே வாட்டி டப்பாவிலேயே சேர்த்துக்கிறேன் 1 லேயர். பாருங்க இந்த மாதிரி 1 லேயர் சேர்த்துட்டு அதுக்கு மேல இந்த மசாலா கலந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தம் ஒன்னா போட்டு கூட சேர்த்து எடுக்கலாங்க. ஆனா இந்த மெத்தட் நல்லா இருக்கு, அதனால உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாங்காய் 1 லேயரை மட்டும் அந்த சும்மா போட்டுருங்க கீழே. இந்த லேயர் மாங்காவை வந்து இந்த மாதிரி எண்ணெயில போட்டு எடுத்து போடுங்க. இந்த மாதிரி போடும்போது அந்த மாங்காய் நல்லா ஸ்டிப்பா அந்த கல்லு மாதிரி இருக்கும், நல்லா தேங்காய் மாதிரி இருக்குங்க மாங்காய். 2 வருஷம் வரைக்கும் கெடாது, நல்லா இருக்கும். கை ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. இது 1 லேயர் ஆயிடுச்சுங்க.
அப்புறமா இந்த மசாலா திரும்ப ஒரு லேயர் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு வாட்டி பரட்டிட்டு போட்டுருங்க. பாருங்க இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க, இந்த பாருங்க இந்த மாதிரி சேர்த்துருங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மசாலா மாங்காய் அப்படி மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. கடைசியா இந்த மசாலா ஃபுல்லா நான் ஆட் பண்ணிடலாம். அப்படியே பரப்பிடுங்க. இதுக்கு மேல நம்ம முக்கி முக்கி எடுத்தோம் இல்லையா மாங்காவை, அந்த எண்ணெய அப்படியே மேல ஊத்தி விட்டுறோம். அதாவது 1.5 கப் எண்ணெய் ஊத்திருக்காங்க நானு, அளவு அதுதான். அதுக்கு மேல 3 நாள் பொறுத்து ஊர்ன பிறகுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும் எண்ணெய் போதுமா போதாதான்னு. அப்ப பார்த்து எண்ணெய் சேர்த்துக்கலாம், அது வரைக்கும் வேண்டாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது அப்படியே ஒன்னும் கிளற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம், அவ்வளவுதான். இது நான் 3 நாள் பொறுத்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேங்க, எவ்வளவு அளவு ஊறி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம். ஓகேவா? ஹாய், உங்களுக்கு 3 நாள் முன்ன ஆவக்காய் செஞ்சு காமிச்சிருந்தேன். அந்த ஆவக்காய் வந்து இன்னைக்கு 3 நாள் ஆகுதுங்க, நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி நல்லா வெயிட் வச்சு வச்சிருந்தேன், எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க நல்லா தளர்ந்து வந்திருக்கு எண்ணெய் மேல. இந்த எண்ணெய் போதும், ஆனாலும் நல்லா கலக்கணும். ஒவ்வொருத்தர் வந்து இத வேற பாத்திரத்துல கொட்டி நல்லா கலந்துட்டு டபால் எடுப்பாங்க, ஆனா நான் இதுலயே அப்படியே கலந்துடலான்னு இருக்கேன். கலந்துட்டு நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியா இருந்தா உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜாடியில சேர்க்கணுமோ இல்ல சின்ன டப்பால சேர்த்து எடுத்து வைக்கிறீங்களோ அவங்களோட விருப்பம், எடுத்து வைக்கலாம். இது 2 வருஷம் வரைக்கும் கெடாதுங்க, நல்லா இருக்கும். ஒரு வாட்டி உங்களுக்கு கிளறிட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க நல்லா வந்திருக்குங்க ஆவக்காய் கலர், பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க நல்லா வந்திருக்கு. பாருங்க இது நல்லா கலந்துட்டு, இந்த எண்ணெயே போதுங்க. நான் 1.5 எண்ணெய் தான் ஊத்திருக்கேன், உங்களுக்கு 2 சொன்னேன் இல்லையா, பாத்துட்டு ஊத்தலாம் சொன்னேன். 1.5 தான் நான் ஊத்திருக்கேன். ஆனா உங்களுக்கு நான் ஒரு வாட்டி சொன்னேன், சொல்லும் போது கடல் எண்ணெய் சொல்லியிருந்தேன். இல்லங்க நல்லெண்ணெய் கூட ஊத்தலாங்க, நான் நல்லெண்ணெய் தான் ஊத்திருக்கேன். தவறதெல்லாம் உங்களுக்கு கடல் எண்ணெய் சொல்லியிருப்பேன், ஆனா கடல் எண்ணெயும் சேர்க்கலாம் ஓகேவா. ஆனா நான் சேர்த்தது வந்து நல்லெண்ணெய் தாங்க, அதுவும் இதுவும் சேர்த்து கலந்து கூட செய்யலாம், அவங்களோட விருப்பம். பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க இதுக்குள்ளேயே அந்த பூண்டு எல்லாம் நல்லா ஊறி இருக்குங்க பாக்க, வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இது நான் கப்புல மாத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க பவுலுக்கு சேர்த்திருக்கங்க. நம்ம தனியா எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம எண்ணெய் பொறிக்கிற கரண்டி இருக்குல்ல, ஜல்லி கரண்டினுமோ, அந்த கரண்டில நீங்க எடுத்துக்கிட்டா எண்ணெய் அப்படியே இருக்குங்க. எண்ணெய் இல்லாம காய் இந்த இது மட்டும் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எண்ணெய் இருந்து அதுலயே ஊத்துங்க, அப்பதான் மாங்காய் கெட்டு போகாம நல்லா இருக்கும் 2 வருஷத்து வரைக்கும். இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. உப்பு எல்லாம் கரெக்டா இருக்குங்க, நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப கரெக்டா இருக்கு. எண்ணெய் உப்பு எல்லாமே காரம், அந்த பூண்டோட வாசனோட நல்லா வருதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் இதே மாதிரி சொல்லி கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம்.
உங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ.